या सृष्टिः स्रष्टुराद्या वहति विधिहुतुं या हविर्याचहोत्री येद्वे कालं विधत्तः श्रुतिविषयगुणा या स्थिता व्याप्यविश्वं यामाहु सर्वबीजप्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः பிரத்யக்ஷாபிஹி பிரபன்னஸ் தனுபிர் அவதுவஸ் தாபிர் அஷ்டாபிர் ஈஷா. ராஜாவுக்கு வந்து இது தன்னுடைய குழந்தை தான் சர்வதமனன் அப்படிங்கிற நிச்சயம் வந்துடுறது. ஏன்னா அந்த ஔஷதியனுடைய ஒரு இது கீழே விழுந்த உடனே, ஔஷதியினால பண்ணப்பட்ட அந்த வளையல் வந்து கீழே விழுந்த உடனே அது அவன் தான் அவன் வந்து ரொம்ப அனாயாசமாக எடுத்துட்டான். அதுக்கு அந்த தாபசிகள் வந்து சொல்கிறா, இல்லை இது ஜென்ரலி வந்து சர்ப்போபூத்வா தசதி, அதை பல தடவை நாங்கள் பார்த்துருக்கோம் பிரத்யக்ஷமா அப்படின்னு அந்த ரெண்டு தாபசிகளும் சொல்கிறா. அவள் ரெண்டு பேரும் வந்து சுவிரதே ஏஹி இமம் விருத்தம் இமம் விற்த்தாந்தம் நியம வியாபிருதாயை சகுந்தலாயை நிவேதையாவா, இதை போய் நம்ம சகுந்தலாட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த ரெண்டு தாபசிகளும் வெளில கிளம்புறா. அப்போது குழந்த பேச ஆரம்பிக்கிறான். இது பாலம் பரிஸ்வஜதேன்றது கதமிவ சம்பூர்ணமபி மே மனோரதம் ந அபிநந்தாமின்னு ராஜா சொன்னான். பண்ணிட்டு இது பாலம் பரிஸ்வஜதே, அதுக்கப்புறம் தான் நம்ம கிளம்பலாம்னுட்டு அந்த தாபசிகள் கிளம்புறா. அப்போ இந்த குழந்தை வந்து என்னை விடு முஞ்சமாம் யாவது மாதுகு சகாசம் கச்சாமி அம்மா கிட்ட போறேன்னா என்னை விடு. ராஜா ராஜா புத்திரக மகா மயா சக ஏவ மாதரம் அபிநந்திஷ்யசி மயா சகா ஏவ. குழந்தை என்னுடைய புத்திரக்கான்னுடுறான். ஸோ அவனுக்கு தீர்மானம் ஆயிடுத்து, அதனால புத்திரக்கான்னுட்டு அட்ரஸ் பண்ணுறான். குழந்தை என்னுடைய கூட மயா சகா ஏவ மாதரம் அபிநந்திஷ்யசி அம்மாவை போய் பார்க்கலாம். பாலஹா எங்க அப்பா வந்து துஷ்யந்த நீ இல்ல, நான் ஏன் உன்னோட போகணுங்கிறதுக்காக கேட்கறது. இந்த விவாதமே எனக்கு வந்து நம்பிக்கையை கொடுத்து விட்டது. இந்த மாதிரி தான் தான் வந்து அப்பா அப்படிங்கிறது இல்லையா. ஏகவேணி தராங்கிறது வந்து ஒரே ஒரு பின்னல் போட்டு வந்திருக்கா அப்படின்னா, ரொம்ப தலை அலங்காரங்கள்லாம் எதுவும் இல்லை, விரகாவஸ்தையை குறிக்கிறதுக்காக உண்டான ஒரு இது இண்டிகேஷன் அது. சகுந்தலா விகார காலேபி பிரகிருதிஸ்தாம் சர்வதமனசிய ஔஷதிம் சுத்வா நமே கரெக்ட் ஆஷா 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 ஆசீத் ஆத்மனஹ பாகதேவேஷு அதவா யதா சானுமதி சானுமத்யா ஆக்யாதம் ததா சம்பாவ்யதே. ஏதத் விகாரகாலே அபி, விகாரகாலேங்கிறச்சே அந்த அந்த ஔஷதி வந்து மாறற சமயம், விகாரம் பரிணாமம், பரிணாமத்துக்கு யோக்கியமாக இருக்கிற சமயத்தில் கூட அது மாறியிருக்கணும். அந்த டயத்தில் கூட மாறாமல் பிரகிருதிஸ்தாம் அதனுடைய ஒரு பிரகிருத்தின இயற்கை, அந்த இயற்கையிலேயே அது இருக்கிறது அப்படிங்கிறத கேட்டுட்டோ எது சர்வதமனசிய ஔஷதி. ஸோ சர்வதமனசிய ஔஷதிம் அந்த குழந்தையனுடைய அந்த மூலிகையினால் பண்ணப்பட்ட அந்த வளையம் இருக்கே, அது விகார காலே அபி மாறுதல் அடைய வேண்டிய ஒரு சமயத்திலும் கூட பிரகிருதிஸ்தாம் தன்னுடைய இயற்கையான நிலைமையிலேயே இருந்தது என்பதை கேட்டுவிட்டு கேட்டுவிட்டும் ஸ்ருத்வா அபி ந மே பாகதேயேஷு ஆஷா ந ஆசீத் ஆத்மனஹா பாகதேயேஷு என்னுடைய பாக்கியத்தில் என்னுடைய ஃபேட்டில் மே எனக்கு ஆஷா ந ஆசீத் எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா பாகதேயேஷு எனக்கு என்னுடைய ஃபேட்டு படி எனக்கு வந்து துஷ்யந்தன் திருப்பியும் கிடைப்பாங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இல்லை அப்படி கேட்டப்பொழுது கூட. அதுவா அல்லது சானுமதி தான் அங்கே அந்த ஃபிஃப்த் ஆக்ட் ஃபுல்லாக நின்றுட்டு இருந்தா இல்லையா, சிக்ஸ்த் ஆக்ட்லையா ஃபிஃப்த் ஆக்டில் சிக்ஸ்த்து தான், ஆமாம் சிக்ஸ்த் ஆக்டில் வந்து அவ கூடவே அவனுடைய விரகாவஸ்தையை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணிட்டு இருந்திருக்கா சானுமதி, மேனகா அவனுடைய ஒரு ஃப்ரெண்டு. அந்த சானுமதி இப்போ வந்து சகுந்தலாட்ட சொல்லியிருக்கா முழுக்க. ஸோ யதா சானுமதி சானுமத்தியா ஆக்கியாதம் எவ்வாறு சானுமதியினால் கூறப்பட்டதோ ததா சம்பாவியத்தை ஏதது ஒருவேளை அப்படி இருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ராஜா
राजा शकुन्तलां विलोक्य अये सा एम अत्र भवति शकुन्तला या या एषा एषः சேயம் அத்ர பவதி சகுந்தலா சா இயம் நான் முன்னாடி பார்த்த அந்த சகுந்தலா தான் இப்போ இங்கே இருக்கா யா ஏஷா எவள் இப்பொழுது பார்க்கறதுக்கு எப்படி இருக்கார்னா முன்னாடி தான் பார்த்த உருவம் வேற இப்போ பார்க்குற உருவம் வேற ஆனால் ரெண்டு பேரும் அதே தான் இல்லையா வசனே பரிதூசரே வசானா நியம க்ஷாமமுகி திருதா திருத ஏகவேணிகி அதி நிஷ்கருணஸ்ய சுத்தசீலா மம தீர்க்கம் விரஹ விரதம் விபதி வசனே பரிதூசரே வசனே வசானம் இது எல்லாமே வந்து விரகத்துல இருக்கக்கூடியவளுடைய ஒரு லட்சணங்கள் வசனே பரிதூசரே வசனே வசானா நியமக்ஷாம முகி திருத ஏகவேணிஹி சுத்தசீலா அதி நிஷ்கருணஸ்ய மம தீர்க்கம் விரக விரதம் பிபர்த்தி எல்லா அட்ஜெக்டிவுமே அவளுடைய விரகத்தை காண்பிக்கக்கூடியதான அட்ஜெக்டிவ்ஸ் சகலமும் வந்து ஸ்திரீலிங்கம் பிரதமா பக்தியில் இருக்கு சகுந்தலாக்கு ஸோ பரிதூசரே வசனே ரொம்ப தூசி படிஞ்ச ஒரு வசனம் வஸ்திரத்தை இரண்டு வஸ்திரங்களை ஸோ வசனே த்விவச்சனத்தில் இருக்கு மேல் வஸ்திரம் கீழ் வஸ்திரம் அதனால இங்கே வந்து பரிதூசரே வசனே வசானா தரித்து கொண்டிருப்பவளான சகுந்தலா தூளி தூசரித்தமாக இருக்கக்கூடிய தூசி படிஞ்ச ஒரு வஸ்திரத்தை கட்டின்னு இருக்காவ ஏன்னா அலங்காரத்தில் அவ்வளவு அவளுக்கு இஷ்டம் இல்லை சம்ஸ்காரம் அதாவது அந்த கார்த்தால போட்டுண்டதை விட்டுட்டு மத்தியானத்துக்கு வேற ஒன்றை மாத்திண்டு அந்த மாதிரிலாம் அவள் பண்ணலை கார்த்தால எந்த எதை உடுத்திண்டாலோ அதையே தான் உடுத்தின் இருக்காங்கிறதுக்காக இங்கே போட்டிருக்கா ஷி ஹாஸ் நோ இன்ட்ரெஸ்ட் இன் சேஞ்சிங் ஹர் ட்ரெஸ் ஆர் ஒரு அலங்காரத்தில் அதுக்கப்புறம் நியம க்ஷாம முகி நியமங்கள் விரதங்களை அனுசரணம் பண்றதுனால என்னென்னலாம் உபவாசம் முதலிய விரதங்கள் இருக்குமோ அதை நியமம்னு சொல்றோம் ஸோ நியமைகி அவளுடைய முகமானது க்ஷாமம் ரொம்பவும் கிருஷம் அப்படியே மெலிஞ்சு போயிருக்கு வாடி போன விரதங்களை ஆச்சரணம் செய்வதனால் க்ஷாம க்ஷீணமடைந்த முகமானதை கொண்டவள் சகுந்தலா அதுக்கப்புறம் திருத ஏகவேணிகி திருதா ஏகா வேணிகி ஏயா எவளால் ஒரே ஒரு பின்னலானது தரிக்கப்பட்டிருக்கிறதோ அதுவும் இந்த தலையலங்காரம் இல்லாதது இது எல்லாமே விரகத்தினுடைய ஒரு ஸ்வரூபம் சுத்தசீலா சுத்தமான ஒரு ஸ்வபாவத்தை கொண்டவள் இது வந்து தான் அவளை தப்பா நினைச்சோம் அதுக்கு வந்து அவ மாறுதலான ஒரு ஸ்வபாவம் அவள்கிட்ட அப்படிங்கிறதுக்கு சொல்றார் நிஷ்கலங்கம் அவள்கிட்ட இன்னைக்கு அவள்கிட்ட வந்து எந்த விதமான தப்பும் இல்லாத ஒரு கேரக்டர் அவள்கிட்ட இருக்கு ஸோ சுத்தசீலா சகுந்தலா எனக்காக அவ விரக விரதத்துல இருந்துட்டு இருக்கா எப்படி தீர்க்கம் வெகு காலம் 7 வருஷம் ஆயிடுத்தோல்லியும் அந்த குழந்தைக்கு ஸோ பகுகாலம் விரக விரதம் விரகத்துக்கு உச்சிதமான என்ன ஒரு விரதம்னா ஆச்சாரம் ஒரு பழக்கங்கள் விரகத்துக்கு உகந்த ஒரு பழக்கங்களை பிபர்த்தி தரிக்கிறாள் யாருக்காக மம விரக விரதம் எனக்கு தனக்கு அட்ஜெக்டிவ் எப்படி போட்டுக்கிறான் துஷ்யந்தன் அதி நிஷ்கருணஸ்ய மிகவும் கருணையே இல்லாத எனக்காக இப்படி ஒரு தீர்க்கால விரதம் ஆச்சரணம் பண்ணிட்டு இருக்காளே அது அவனுடைய பச்சாத்தாபத்தை ரிஃப்ளெக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஓகேயா மமன்றச்ச வந்து அது மம கிருதேன்ற மாதிரி எடுத்துக்கணுமா இல்ல என்கிட்ட இருந்து ஒரு விரகம்னு மம விரகம் மம அப்போ எங்கிட்ட இருந்துன்னு வரைச்சு ஃபிஃப்த் கேஸ் வந்துருமே இது வந்து சம்பந்த சஷ்டி ஸோ உனக்கு வந்து மம விரகம்ங்கிறது தான் எடுத்துக்கணும் ஸோ என்னை குறித்துங்கிற மாதிரி அர்த்தத்துல எடுத்துக்கணும் என் சம்பந்தமாக இருக்கக்கூடிய ஒரு விரகம் சரியா அது போடல சரி அதுக்கு டெஃபினிஷன் ஒண்ணும் இல்ல அவ்வளவுதான் ஆமா அது வந்து வேற எங்க அதி ரகு அம்சத்துல ஒரு இடத்துல அந்த மலையில அந்த கீழே கொடுத்திருந்தாரு ஆமா சிக்ஸ்த் சர்க்கத்துக்கு ஏதோ ஒரு ஸ்லோகம் அது ஐ திங்க் எனக்கு ஆஃப் த ஸ்லோகம் ஆஃப் பாதம் ஞாபகம் யா
இவரும் கீழே கொடுக்கல ராகவ பட்டர். அதனால எனக்கு வந்து யோசிச்சுட்டு இருக்கேன், தெர் இஸ் அ டெஃபினிஷன் என்னடான்னு. வசனே பரிதூசரே வசானா நியமக்ஷாம முகி திருதைக வேணிஹி அதி நிஷ்கருணசிய சுத்தசீலா. அங்க அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் த வேர்ட்ஸும், தான் வந்து ரொம்ப கருணையற்றவன், அவ வந்து சுத்தமான ஒரு கேரக்டரை கொண்டவள். அதனால அந்த அதை ரெண்டுத்தையும் கோத்து மூணாவது பாதத்துல அழகா போட்டிருக்கார். டு ஷோ த டிஃபரன்ஸ் இன் கேரக்டர்ஸ். அதி நிஷ்கருணசிய சுத்தசீலா மம தீர்க்கம் விரக விரதம் விபர்த்தி. எனக்காக இப்படி ஒரு தீர்க்கமான ஒரு விரதத்தை ஆச்சரணம் பண்றாளே. அலங்காரம் ஒண்ணும் இருக்கிறாப்புல எனக்கு தெரியல, இது இருக்கலாம், காவியலிங்கம் போடலாம். அத அத சொல்ல வந்து எஸ் காவியலிங்கம் ஸ்வபாவோக்தி, விரகாவஸ்தையில இருக்கக்கூடிய பெண்ணினுடைய ஸ்வபாவத்தை வர்ணிச்சிருக்கிறதுனால ஸ்வபாவோக்தி இங்க. அண்ட் காவியலிங்கம் ஏன்னா இந்தந்த அட்ஜெக்டிவ்ஸ் எல்லாமே அவ ஏன் இப்படி இருக்கா அப்படின்னா அதுக்கு சமர்த்தனம் தீர்க்க விரக விரதம் விபர்த்தி, அந்த ஒரு வாக்கியத்தினால சமர்த்தனம் பண்றதுனால இது வந்து காவியலிங்கம். அப்கோர்ஸ் நாயக கத விப்ரலம்பம் உனக்கு இருக்கு, விஷாதம் அவனுடைய பஷ்சாத்தாபம் இருக்கு, அந்த நிஷ்கருணசியங்கிற பதத்தினால உனக்கு அந்த துக்கம் தெரியுது. சகுந்தலா பஷ்சாத்தாப விவரணம் ராஜானம் திருஷ்டுவா நகலு ஆரியபுத்திர இவ தத கஹ ஏஷஹ இதானீம் கிருதரக்ஷா மங்கலம் தாரகம் மே காத்திர சம்சர்கேண தூஷயதி. சகுந்தலா வந்து ராஜாவை பார்த்துட்டு சொல்றா, பஷ்சாத்தாப விவர்ணம் ராஜானம் திருஷ்டுவா. இதுக்கு முன்னாடி அவ வந்து கடைசியா ராஜாவை பார்த்த அந்த உருவம் மனசுல வச்சுக்கணும். யாருக்குமே வந்து நம்ம வந்து லாஸ்டா ஒருத்தரை எப்படி பார்த்தோமோ அது வந்து பதிஞ்சிருக்கும். இன்ஃபேக்ட் விரகத்துல இருக்கிறச்சே எஸ்பெஷலி கடைசியா அவ வந்து பார்த்த இமேஜ் வந்து அந்த கோபத்தோட இருக்கக்கூடிய ராஜாவை தான் பார்த்தா அவ. இங்க வந்து பஷ்சாத்தாப விவரணம் ராஜானம் திருஷ்டுவாங்கிறத வந்து இதுவா போட்டிருக்கா. பஷ்சாத்தாபத்தோட இருக்கக்கூடிய துஷ்யந்தனா இருந்ததுன்னா இவன் வந்து ஆரியபுத்திரன், அதாவது துஷ்யந்தனா இருக்கவே முடியாது. நகலு ஆரியபுத்திர இவ, இவனை பார்த்தா அவனா அவனை மாதிரி துஷ்யந்தன் மாதிரி இல்லையே. அப்போ ததா கயேஷ இதானிம் யாரிமா இப்பொழுது கிருத ரக்ஷாமங்கலம் தாரகம், அந்த ரக்ஷை போட்டு இருக்கக்கூடிய என்னுடைய குழந்தையை காத்திர சம்சர்கேன தன்னுடைய சரீரத்தினால அவன் ஸ்பர்ஷம் தொட்டு என் குழந்தைய தூஷணம் பண்றான், தூஷயதி கலுஷமாக்கறான். அவனுக்கு அவளுக்கு வந்து இன்னும் ரெக்கக்னைஸ் பண்ணல, அன்டில் அவன் டைரக்டா சொல்ற வரைக்கும் இந்த இடத்துல அவளுக்கு விதர்க்கம் தான், சங்கா, அவளுக்கு ஒரு பயம் இருக்கு. அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ அனலைசிங், இவன் வந்து ராஜாவா இருக்க முடியாது, ஏன்னா பஷ்சாத்தாபத்தினால அவன் வந்து அவனுடைய முகம் கலர் மாறி இருக்கு, அப்போ ராஜாவா இருக்க முடியாது. இவன் ராஜாவா இல்லைங்கிறச்சு யார் இவன் என் குழந்தைய வந்து இப்படி தொடரானே. அந்த மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட் வந்து இட் வில் கிக் இன்ல, சம் ஸ்ட்ரேஞ்சர் இஸ் அப்ரோச்சிங்கிற மாதிரி தானே தோணும் அவளுக்கு. பாலகா மாதரம் உபேத்திய, அம்மா கிட்டக்க வந்து சொல்றது. என்ன வந்து புத்திரன்னு சொல்லி கட்டிக்கிறான், என்ன குழந்தைன்னு சொல்லிண்டு. பிரியே கௌரியமபி மே த்வயி க்ரைத்தம் அனுகூல பரிணாமம் சம்வ்ருத்தம் யதஹம் இதானீம் த்வயா பிரத்யபிஜ்ஞாதம் ஆத்மானம் பஷ்யாமி. த்வயா அப்ரதிஜானம் ஆத்மானம் இல்ல, பிரத்யபிஜாதம் தான் இருக்கா? சரி ஃபர்ஸ்ட் பார்ட்ட பாப்போம். பிரியே ராஜா வந்து அவளை ஃபர்ஸ்ட் அட்ரஸ் பண்றச்சே சொல்றார், க்ரௌரியமபி மே மே க்ரௌரியமபி த்வயி மே க்ரௌரியம். ஒன்னிடத்துல நான் வந்து ஒரு க்ரூரத்தனமான ஒரு செயலை செஞ்சேன், அந்த ஒரு க்ரூரத்தனத்தை என்ன பிரயுக்தம் அனுகூல பரிணாமம் சம்பிருத்தம், இப்போ அதுக்கு வந்து ஒரு அனுகூலமான ஒரு ஒரு பரிணாமம் ஏற்பட்டுடுத்து ஒரு ரிசல்ட். அந்த அனுகூலமான பரிணாமம்ங்கிறது என்ன? பஷ்சாத்தாபம். ஓகேயா? இந்த ரிவெஞ்ச் மாதிரி
நீ பண்ண செயலுக்கு, நான் பண்ண செயலுக்கு, க்ரூரமான செயலுக்கு நான் இப்போ அனுபவிச்சுட்டேன். ஏன்னா அதுக்கு அனுகூலமான ஒரு ரிசல்ட்டுங்கிறது என்னன்னா, நான் இப்போ ரொம்பவும் வருத்தப்படுறேன் உன்னை பார்த்துட்டு. நான் பண்ண செயல் தப்பு. ஸோ மே த்வயி உன்னிடத்தில் பிரயுக்தம் செய்யப்பட்ட க்ரௌரியம் அபி, ஒரு எம்மே க்ரௌரியம் அபி, ஒரு கொடுமையான செயல் கூட இப்பொழுது அனுகூல பரிணாமம் சம்ருத்தம். அனுகூல பரிணாமம் கரைச்சு ஒரு ரொம்ப, சி இந்த பச்சாத்தாபத்தில் வந்து வெறும் ரிக்ரெட் மாத்திரம் இல்லாத, குழந்தையோட சேர்ந்து அவன் வந்து ஒரு ஒரு சேர்க்கை ஏற்பட்டிருக்கு இல்லையா தன்னோட குழந்தையோட. அதனால அவனுக்கு என்ன ஆயிடுறதுன்னா, அந்த பச்சாத்தாபமும் அவனுக்கு அனுகூலமாகவே இருக்கு. ரைட், ஹி மே ரிக்ரெட் த ஹோல் திங், பட் அட் த சேம் டைம் ஹி இஸ் ஆல்சோ கெட்டிங் தி இது ஆஃப் ஹிஸ் சன். ஸோ அதனால அனுகூல பரிணாமம், அண்ட் எனக்கு வேணும் தான் இது அப்படிங்கிறதுனால எனக்கு இது அனுகூலம் தான், நான் இவ்வளவு வருத்தப்படணும், ஏன்னா நான் உங்ககிட்டக்க அப்பேற்பட்ட ஒரு கொடூரமான ஒரு செயலை பண்ணியிருக்கேன். ஸோ த்வயி க்ரௌர்யமபி மே பிரயுக்தம் அனுகூல பரிணாமம் இதானீம் சம்பிருத்தம் யத், ஏனென்றால் அகம் இதானீம் த்வயா அப்ரத்யபிஜாதம் ஆத்மானம் பஷ்யாமி. அதை முதல்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ நான் இப்பொழுது, நீ என்னை ரெகக்னைஸ் பண்ணாத மாதிரி ஆயிட்டேன் பாருங்க, இப்போ இருப்ப ஆயிட்டேனோ இல்லையோ, அதனால இட் இஸ் அன் இன்டீட் அ ஃபிட்டிங் ரிவெஞ்ச். சரியா, த்வயா உன்னால் அப்ரத்யபிஜாதம் ரெகக்னைஸ் பண்ணல நீ என்ன, என்னை அடையாளம் காண்பிக்க முடியாதது அப்படிங்கிற அந்த ஃபேக்ட் இருக்கே, தட் இஸ் தி அனுகூல பரிணாமம். நான் வந்து ரிக்ரெட் பண்ணணும், நான் உனக்கு அவ்வளவு பெரிய கொடுமையான ஒரு செயலை செஞ்சிருக்கேன், நீ என்ன ரெகக்னைஸ் பண்ணாதது நல்லதான், அது ஒண்ணு. இல்லை இன்னொரு விதமா எடுத்துட்டோம்னா, அதை பிரத்யபிஜாதம் ஆத்மானம் இதானீம் த்வயா பஷ்யாமி, நீ என்ன ரெகக்னைஸ் பண்ணிட்ட, அதனால இது வந்து ரொம்ப உகந்ததான ஒரு காரியம்தான் எனக்கு. ஸோ ஈவன் தோ நான் உனக்கு இப்பேற்பட்ட ஒரு கொடூரமான செயல் பண்ணியிருந்தாலும், ஆஃப்டர் ஆல் திஸ் நீ என்ன ரெகக்னைஸ் பண்ணியிருக்கல, அதுவே எனக்கு வந்து ஒரு அனுகூலமான ஒரு ரிசல்ட் தான். புரியுறதா ரெண்டுமே? இந்த இன்டர்பிரேஷன் கரெக்டா இருக்கு. சரி. ஆமா, இது வந்து சிச்சுவேஷனுக்கு பாசிட்டிவா இருக்கு வர்சஸ் பாசிட்டிவா இருக்கு, நெகட்டிவா இருக்கு. கரெக்ட் தான், அப்படியே எடுத்துட்டுருவோம். பிரத்யபிஜாதம். நெக்ஸ்ட் சகுந்தலா. சகுந்தலா ஆத்மகதம் ஹிருதயா ஆஸ்வசிஹி ஆஸ்வசிஹி பரித்யக்த மத்சரேண அனுகம்பிதாஸ்மி தெய்வேன ஹிருதய ஆஸ்வசிஹி, தனக்குள்ள சொல்லிக்கிறா, ஆஸ்வாசம் படுத்திக்கோ ஒன்னு, பரித்யக்த மத்சரேன தெய்வேன அனுகம்பிதா அஸ்மி, தெய்வம் எனக்கு வந்து ஒரு இட் இஸ் ஷோயிங் பிட்டி ஆன் மீ, ஒரு கருணையை காமிக்கிறது. ஏன்னா பரித்யக்த மத்சரேன, அதுக்கு மேலே இத்தனை நாள் வரைக்கும் ரொம்ப பொறாமை ஜாஸ்தியா இருந்தது, இந்த ஃபேட்டுக்கு வந்து விதிக்கு வந்து என் மேல ரொம்ப பொறாமை ஜாஸ்தியா இருந்தது, அந்த பொறாமையை இப்போ விட்டுடுத்து. ஸோ விடப்பட்ட பொறாமையை கொண்ட தெய்வத்தினால் அனுகம்பிதா அஸ்மி, கருணை காண்பிக்கப்பட்டவளாக ஆகிவிட்டேன் இல்லையா. ஸோ முன்னாடி விதி வந்து ரொம்ப பொறாமைப்பட்டது, அதனால இவனோட சேர விடலை என்ன, இப்பொழுது எனக்கு ஒரு தயவை காமிச்சு கொடுத்து, ஆரிய புத்திர கலு ஏஷகா, இது அவன்தானே அப்படின்னு. ராஜா ஏ ஸ்மிருதி பின்ன மோக தமசோ திஷ்ட்யா பிரமுகே ஸ்திதாசி மே சுமுகி உபராகாந்தே சசின சமுப சமுபகதா ரோஹிணி யோகம். ஸ்மிருதி பின்ன மோக தமசஹா பிரமுகே ஸ்திதா அசி மே பிரமுகே. ஸோ ஸ்மிருதி பின்ன மோக தமசஹா மே, அது ஷஷ்டி விபக்தி, அதனால மேக்கு அட்ஜெக்டிவ் அது. ஹே சுமுகி, அழகான முகத்தை கொண்டவளே, இப்போ எப்படின்னா ஞாபகம், இத்தனை நாள் வரைக்கும் எனக்கு வந்து மோகம் டெல்யூஷன் அப்படிங்கிற ஒரு அந்தகாரம் இருள் என்னுடைய மனதில் இருந்தது, அந்த இருளானது இப்பொழுது ஸ்மிருதி ஞாபகம் அப்படிங்கிற ஒரு ஒரு விஷயத்தினால அது பின்னம், பின்னம்னா தூரீகிருதம், அது விளக்கப்பட்டுடுத்து. எது மோகம், மோகம்ங்கிற அந்தகாரமானது இப்பொழுது ஸ்மிருதிங்கிற ஒரு ஒரு விஷயத்தினால எனக்கு அது போக்கடிக்கப்பட்டுடுத்து. அப்படிப்பட்ட நான் எனக்கு முன்னால் மே பிரமுகே மே சம்முகே, எனக்கு முன்னாடி திஷ்டியா ஸ்திதா அசி, தெய்வவசாத்து திஷ்டியா தெய்வவசாத்து நீ எனக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்க இல்லையா.
அதுக்கு வந்து ஒரு திருஷ்டாந்தம் சொல்றாருங்க. என்ன உபராகாந்தே சசினஹா உபராகாந்தே ரோஹிணி யோகம் சமுபாகதா சமுபகதா ரோஹிணி யோகம் சமுபகதா சசினஹா உபராகாந்தே உபராகாங்கிறச்ச எக்லிப்ஸ் அந்த கிரகண காலத்துக்கு எண்டில் முடிவில் உபராகனா அந்த ராகு வந்து பிடிக்கிறதுன்னு சொல்கிறோமோ இல்லையோ. ஸோ எக்லிப்ஸ் சந்திரனுடைய அந்த கிரகண காலத்தினுடைய கடைசியில் முடிவில் ரோஹிணிங்கிற நட்சத்திரத்தோட சேர்க்கை எவ்வாறு ஏற்படுகிறதோ அவ்வாறு அவ்வாறுங்கிறதெல்லாம் இங்கே போடலை. அதனால தான் திருஷ்டாந்தம் பிம்ப பிரதிபிம்ப பாவத்தில் இருக்கிறச்சே உங்களுக்கு வந்து திருஷ்டாந்த அலங்காரம் சொல்லிடுறோம். ஸோ சசினஹா உபராகாந்தே சந்திரனுடைய கிரகண காலம் கடைசியில் ரோஹிணி யோகம் ரோஹிணியுடன் கூட ஒரு யோகமானது ஏற்பட்டு விட்டது. ரோஹிணி யோகம் சமுபகதா ரோஹிணி தன்னுடைய கணவனுடன் சேர்க்கையை அடைந்து விட்டாள். இதுல வந்து உங்களுக்கு சந்திரன் வந்து அந்த எக்லிப்ஸ் மூடி இருக்கிறது ராகு மூடி இருக்கிறதுங்கிறது தான் இங்கே துஷ்யந்தனுக்கு வந்து மோகத்தினால மூடி இருக்கக்கூடியது. ஸ்மிருதிங்கிறது ஏற்படுறது அந்த ஸ்மிருதிங்கிறச்ச இந்த உபராகம் விலகிடுறது அது கடைசியில் அந்த ஸ்மிருதி பின்ன மோக தமசகாங்கிறது வந்து சசினகா உபராகாந்தேங்கிறதோட நம்ம கம்பேர் பண்ணிக்கணும் ரைட்டா. ஸோ ஸ்மிருதி பின்ன மோக தமசகாமே ஸ்மிருதி நினைவினால் பின்ன நாசமடையப்பட்ட மோகம் என்ற ஒரு அந்தகாரத்தை கொண்டமே என் முன்னால் பிரமுகே திஷ்டியா தெய்வ வசாத்து நீ வந்து நிற்கிறாய் ஸ்திதா அசி ஹே சுமுகி. சசினஹா உபராகாந்தே சந்திரனுடைய கிரகண காலம் அந்தத்தில் முடிவில் ரோஹிணி யோகம் சமுபகதா ரோஹிணிங்கிற நட்சத்திரமானது அந்த சந்திரனுடைய பிரியை ரோஹிணி தான் வந்து எனக்கு ரொம்ப பிரியமானது நட்சத்திரம். ஸோ அந்த ரோஹிணியோட ஒரு சேர்க்கை எவ்வாறு ஏற்படுகிறதோ அவனுக்கு என்னதான் இருந்தாலும் அந்த புறத்துல எத்தனையோ மனைவிகள் இருக்கலாம் ராஜானோ பகுவல்லபான்னு எத்தனையோ மனைவிகள் இருந்தாலும் சகுந்தலாட்ட ஒண்டி தான் அவனுக்கு பிரியம். எவ்வாறு சந்திரனுக்கு வந்து எத்தனை மனைவிகள் இருந்தாலும் இந்த ரோஹிணி தான் அவனுக்கு பிரியை அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு கம்பேரிசனுக்காக இங்க சொல்றார். இது வந்து ஆக்சுவலி நிதர்சனா அண்ட் திருஷ்டாந்தம் சந்தேக சங்கரம்னு சொல்றார். என்ன அந்த மோகவது தமஹா ராகு அந்த ராகுவுக்கு வந்து ஆமா நிதர்சனா நிதர்சனாங்கிறது வந்து என்னன்னா யாதாத்து சௌமியதா செய்யும் பூர்ணேந்தோர் அகலங்கதாங்கிறது தான் எப்பவும் சொல்லுவோம். அந்த எது தத்து இல்லாட்டா கூட உங்களுக்கு வந்து அந்த ஸ்மிருதி பின்ன மோக தமசகாங்கிறது உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துலையும் ஒர்க் ஆகும். மோகம்ங்கிற அந்தகாரத்தை போக்கக்கூடியவன் ஸோ அந்த ராகுங்கிறது இஸ் லைக் மோக தமசகா. ஸோ உபமா வாக்கியமாகவும் ஆயிடுறது இது உபமான வாக்கியமாகவும் ஆயிடுறது இந்த ரெண்டாவது வாக்கியம். அதனால நிதர்சனாவா இல் தமசுன்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கிறதுனால ஆமாம் எடுத்துக்கலாம் அமரஹா அதனாலதான் சொல்றேன். தமஹா தூ ராகுஹு அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. ஸோ ராகுஹுங்கிற ஒரு அர்த்தம் தமசுக்கு இருக்கிறதுனால அந்த இடத்துல வந்து ஸ்லேஷ இருக்கு. ஸோ ஸ்லேஷ எய்ட்ஸ் இன் நிதர்சனா அந்த ஸ்மிருதிய வந்து நியத்தின்னு அவர் அர்த்தம் பண்றார் விதின்னு அர்த்தம் போடுறார் அதுக்கு. ஸோ அப்போ விதின்னு அர்த்தம் போடுறச்ச என்ன ஆயிடுறது விதியினால் உனக்கு வந்து ராகு விலகிய பொழுது அப்படிங்கிற அர்த்தம் வந்து விடுறது அந்த வேர்டுக்கு. அதனால என்னை பொறுத்தவரையில் இந்த இடத்துல வந்து சந்தேகம் சங்கரம் எல்லாம் எடுத்துக்க வேண்டாம். வெறும்னா கிளீனா திருஷ்டாந்தம் ரொம்ப கிளியரா இருக்கு. திருஷ்டாந்தத்தை மட்டும் எடுத்துன்னு போங்க. சரியா சேம் ஐடியாஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் டூ பேரலல் சென்டென்சஸ் தெளிவா இருக்கு அவ்வளவுதான். பிம்ப பிரதிபிம்ப பாவேன அது வந்து ஒரு கீவேர்டு மாதிரி அந்த திருஷ்டாந்தத்துக்கு. ஸ்மிருதி பின்ன மோக தமசா திஷ்டியா பிரமுகே ஸ்திதாசி மே சுமுகி உபராகாந்தே சசினஹா சமுபகதா ரோஹிணி யோகம்.
शकुन्तला जयतु जयतु आर्यपुत्रः इत्यर्थोक्ते बाष्पकण्ठी विरमः. ஜயத்து ஜயத்து ஆரியபுத்திரன்னு ஆரம்பிக்கிறா ஜெயம் சொல்றதுக்கு வாழ்கன்னு, அந்த அதுக்கு வந்து உடனே அவளுக்கு வந்து ஆரியபுத்திரன்னு வார்த்தையை சொன்ன உடனேயே அவளுக்கு வந்து துக்கம் தொண்டையில அடைக்கிறது. பாஷ்பகண்டி விரமதி நிறுத்திடுறா. ராஜா ராஜா சுந்தரி பாஷ்பேண பிரதிஷித்தே பாஷ்பேண பிரதிஷித்தேபி ஜயசப்தே ஜிதம் மயா யத்தே திருஷ்டம் அசம்ஸ்கார பாட்டலோஷ்டபுடம். பாஷ்பேண பிரதிஷித்தே அபி ஜெயசப்தே. ஜெயசப்தே நீ ஜெயது அப்படின்னு சொல்ற வார்த்தையானது பாஷ்பேண பிரதிஷித்தே அபி, உன்னுடைய கண்ணீர்னால அது வந்து தடுக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் மயாஜிதம். ஏன்னா த வெரி ஃபேக்ட் தட் அவ வந்து ஒரு பல விஷயங்கள் அவனுக்கு வந்து ஒரு ஜெயத்தை கொடுத்த மாதிரி ஆயிடுறது. ஒண்ணு, இவனை வந்து மன்னிச்சுட்டாங்கிறது தெரியறது ஆரியபுத்திரங்கிற வார்த்தையை சொல்லி ஆரம்பிக்கிறச்சேயே, அப்போ அவனுக்கு ஜெயம்தானே அங்க. இது அவன் பச்சாத்தாபத்துல தவிச்சுட்டு இருக்கிறவன் தான் இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான க்ரௌரியம்ங்கிற வார்த்தையை யூஸ் பண்றான். கொடூரமான ஒரு செயலை நான் உனக்கு பண்ணிட்டேன், உன்னை நான் வந்து திருப்பி அமுச்சுட்டேன் அப்படிங்கிற அந்த வந்து ரிக்ரெட், அவன் மனசுல அந்த கில்ட் இருந்துட்டே இருக்கு. இவ மன்னிச்சிட மாட்டாளாங்கிற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துட்டே இருக்கு. அவன் ஜெயத்துன்னு சொல்லி ஆரியபுத்திரான ஆரம்பிச்சதுலேயே ஹி கன்சிடர்ஸ் இட் அஸ் அ வின், அது போறோம் அவனுக்கு இல்லையா. சோ பாஷ்பேன ஜெயசப்தே பிரதிஷித்தே அபி, உன்னுடைய கண்ணீர்னால உன்னுடைய ஜெயசப்தம் ஜெயது அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையானது பிரதிஷித்தே அபி, தடுக்கப்பட்டதாக இருந்த பொழுதிலும் எனக்கு என்ன ஜிதம் மயா ஜிதம் ஏவ, எனக்கு வந்து ஒரு சமிருத்திங்கிறது ஏற்பட்டுடுது. ஜெயத்துன்னு என்ன அர்த்தம், இப்போ இது பிரகாஷேன பிரகாசமா இருக்கணுங்கிறது தானே, அதுதானே ஜெயத்துங்கிறது அர்த்தம். போய் போர்ல வெல்லணுங்கிறது கிடையாது. அப்போ ஏற்கனவே எனக்கு சமிருத்தி வந்துருத்துன்னு தான் நான் எடுத்துக்கிறேன். எது தே அசம்ஸ்கார பாடல ஓஷ்டபுட்டம் முகம் திருஷ்டம். ஸோ எந்த ஃபேக்ட்னால உன்னுடைய முகமானது, நீனும் விரகத்துல எனக்காக நீ எங்கிட்ட இருந்து பிரிஞ்சு நீ வந்து விரகத்துல தவிக்கிற அப்படிங்கிற பாயிண்ட் எனக்கு பார்த்த மாத்திரத்திலேயே போறோங்கிறான். அப்பவே நான் ஜெயிச்சுட்டேன். ரைட், யூஆர் ஸ்டில் திங்கிங் அபவுட் மீ, என் மேல உனக்கு கோபம் இல்லைங்கிறது தெரிஞ்சிருத்து. எது எது தே உன்னுடைய முகமானது அசம்ஸ்கார, சம்ஸ்காரம்னா அதுக்கு பூச்சி கிச்சு அதெல்லாம் போட்டுக்கிறது, அந்த எந்த விதமான மேக்கப்பும் இல்லாமல் சம்ஸ்கார, ஆனா அதே சமயத்துல பாடல ஓஷ்டபுடம், இயற்கையாவே சிறிது சிவப்பாக இருக்கக்கூடிய ஓஷ்டபுடம் உதடு. இது வந்து அந்த அந்த அசம்ஸ்கார பாடல ஓஷ்டபுடம் அப்படிங்கறச்சு, அசம்ஸ்காரம் ஒரு மேக்கப்பே இல்லாமல் இருக்கக்கூடியது ஆனா இயற்கையாவே ரெட்டா இருக்குன்னா எப்படி அது ரெட்டா இருக்கும், இயற்கையா ரெட்டா இருக்கு ஓகே, ஆனா இந்த வருத்தத்திலையும் கவலையிலையும் வந்து உதட்ட போட்டு இது பண்ணிட்டே இருப்பா, ஒரு பிதுக்கிண்டே இருப்பா, எதையாவது பண்ணிட்டே இருப்பாளோ இல்லையோ பெண்கள், அது வந்து ஒரு இயற்கையான ஒரு விஷயம். ஸோ விச் மீன்ஸ் ஷி இஸ் ஆல்சோ கன்சர்ன்ட், அது நன்னா தெரியறது, அப்போ ரெட் ஆயிடுறது அந்த உதடு. அதனால அசம்ஸ்காரம் அப்பி, நீ மேக்கப் போடாம இருந்தா கூட அது வந்து இயற்கையாவே ரெட்டா இருக்கு, ஏன்னா உன்னோட கவலையும் அந்த விரகமும் எனக்கு அதுல தெரியறதுங்கிறான். ஸோ தே முகம் அசம்ஸ்கார பாடல ஓஷ்டபுட்டம் திருஷ்டம், உன்னுடைய முகத்துல இருக்கக்கூடிய அந்த உதடானது இயற்கையாவே ஒரு ஒரு சிவப்பாக ஏற்பட்டிருக்கு. அசம்ஸ்காரே அபி ரத்தம் திருஷ்டம் மயா, ரைட், அது அதுதான் எனக்கு என்ன காரணம் மயா ஜிதம் நிதி. ஸோ அங்க காவியலிங்கம் அதுவே தெரியறது, சமர்த்தனம் வந்திருக்கிறதுனால ஹேது கொடுத்துருக்கிறதுனால உத்தரார்த்தத்துல எப்படி அவன் ஜெயிச்சுட்டதா நினைக்கிறான், பிகாஸ் இவளுடைய ஒரு விரகத்துல இருக்கக்கூடிய முகத்தை பார்த்ததுனால தான் ஜெயிச்சுட்டோம், தனக்கு உண்டான கில்ட் இப்ப தேவையில்லை, அவளும் நம்மளை ஃபர்கிவ் பண்ணிட்டா அப்படிங்கிற ஒரு ஐடியா அவனுக்கு மனசுல இருக்கு. இனிமே நமக்கு வந்து ப்ராஸ்பெரிட்டி தான் இருக்க போறதுங்கிற சர்வ நிச்சயம் அவனுக்கு, அதனால சமர்த்தனம் ஏற்பட்டிருக்கிறதுனால காவியலிங்கம் அங்க. அதுல ஜெயசப்தே பிரதிஷித்தே அபி ஜிதம் கர்ச்சே அந்த விரோதாபாசம், ஜெயசப்தம் தடுக்கப்பட்டுருத்துன்னா அப்போ ஜெயம் இல்லைன்னு தானே அர்த்தம், ஆனாலும் ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றச்சு அதுக்கு ரீசனிங் பின்னாடி கொடுத்தாலும் உங்களுக்கு அங்க விரோதம் இருக்கிற மாதிரி தெரியறது. ஜெயம் பிரதிஷித்தமா இருந்தாலும் ஜெயம் பிராப்தம் அப்படின்னு வர்ணிச்சிருக்கிறதுனால அங்க வந்து விரோதாபாச அலங்காரம். அடுத்தது அந்த அந்த அசம்ஸ்கார பாட்டல ஓஷ்டபுட்டம்ங்கிறது இருக்கு, சம்ஸ்காரம் வினா அபி பாட்டலம்ங்கிறச்சு அங்க விபாவனம்.
காரணம் வினா காரியம். இத்தினூண்டு ஒரு அனுஷ்டுப்ல எத்தனை அலங்காரத்தை பூத்திருக்கார்ல. ஷோ வாஷ்பேண பிரதிஷித்தே அபி ஜயசப்தே ஜிதம் மயா எத்தே திருஷ்டம் அசம்ஸ்கார வாட்டலோஷ்டபுடம் முகம். காவியலிங்கம் விபாவனா ஓகேமா, இது விரோதாபாசம் எங்கேருந்து வருது? விரோதம் என்ன உங்களுக்கு? ஜிதம் ந ஜிதம், மிதம் அமிதம், அந்த மாதிரி சொல்றச்சே வரச்சே உங்களுக்கு விரோதாபாசம் தானே? அப்போ பாஷ் இது ஜெயசப்தே பிரதிஷித்தே, ஜெயசப்தம் இல்லாமலேயே ஜெயம் ஏற்பட்டுடுத்து, அது விரோதம். அது வந்து இந்த விபாவனா இல்ல, அது விரோதம். ஜெயசப்தம் தடுக்கப்பட்டிருக்கு. ஜெயசப்தம் சி, எல்லா ஜனங்களும் வந்து ஜெயத்து ஜெயத்துன்னு சொன்னதுனாலதான் அவனுக்கு ஜெயம் ஏற்படணுங்கிற அவசியம் இல்லையே ராஜாக்கு. சோ அதனால அந்த அது காரியகாரண பாவம் கிடையாது. ஜெயசப்தமும் ஜிதம் ஜெயம் ஏற்படுவது ஜெயப்பிராப்திஹி அப்படிங்கறதும் உங்களுக்கு வந்து காரியகாரண பாவம் இருந்தாதான் விபாவனாவா சொல்ல முடியும். அத அது காரிய காரணம் இருக்கேம்மா, விக்டரி ஹஸ் பீன் எஸ்டாப்லிஷ்டு ஈவன் வித்தவுட் அ காஸ் ஃபார் இட். நோ நோ, தி காஸ் ஹஸ் பீன் செட் கீழ. மயா ஜிதம் ஐ ஹவ் ஒன் ஃபார் விச் தேர் இஸ் நோ காஸ். நோ நோ, தி காஸ் இஸ் கிவன் இன் தி செகண்ட் ஹாஃப். அதுதான் காவியலிங்கம் உங்களுக்கு. தி காஸ் இஸ் தேர், பட் எங்க விரோத இவ ஆபாசத்தேங்கிறது தானே உங்களுக்கு விரோதாபாச அலங்காரம். வினாபிஹாரேண ஹாரஹா அப்படிங்கிறோம், மனோஹாரஹா. சோ வினாபிஹாரேண, மாலை இல்லாமலேயே ஹாரினவ் அப்படிங்கிறோம், ரொம்ப அழகா இருக்குங்கிறோம் இல்லையா? அப்போ மாலை இல்லாமல் அழகா இருக்குங்கிறது வந்து அங்க காரியகாரண பாவம் இல்ல. ஹாரம் வினாபி ஹாரினவ், ஹாரத்தை கொண்டதாக இருக்குன்னு இட் இஸ் ஒன்லி அன் அபேரண்ட் கான்ட்ரடிக்ஷன். ஜெயம் இல்லாமலேயே ஜெயம் ஏற்பட்டிருக்கு, கரெக்டா? பாஷ்பேண பிரதிஷித்தே அபி ஜெயசப்தே ஜிதம் மயா யத்தே திருஷ்டம் அசம்ஸ்கார பாடலோஷ்ட புடம் முகம். ஆபடி பாலஹா மாதா கயேஷஹ. அதஹ கயேஷஹ யாரிவா? ஏன்னா இவ்வளவு தூரம் கான்வர்சேஷன் நடக்கிறது, அந்த குழந்தை வந்து யோசிச்சு பார்க்கணும் ஏன் அது பேசலைங்கிறது இல்ல. சி, அவ அம்மாக்கும் இத்தனை நேரம் வரைக்கும் அந்த தாபசிகளுக்கும் ராஜாவுக்கும் நடக்கிற கான்வர்சேஷன்ல அவனுக்கு வந்து இருப்பு கொள்ளல, அதனால திருப்பி திருப்பி அந்த சிங்கத்தை போட்டு பிடிச்சி இழுத்துட்டு இருந்தான். இப்ப என்ன ஆயிடுத்து, அம்மா வந்த உடனே அட்டென்ஷன் மாறிடுத்து. அப்போ அம்மாக்கும் யாரோ ஒரு புருஷனுக்கும் ஒரு கான்வர்சேஷன் நடக்கிறது, இது என்னடா இதுன்னு அதுக்கு கியூரியஸ். அதனால அப்படியே ஹானு ஒருத்தர் முகத்தை ஒருத்தர் பார்த்துட்டு இருந்திருக்கணும் இத்தனை நேரம் வரைக்கும். அந்த ஒரு ஒரு இது கிடைச்ச உடனே என்னெல்லாமோ முகம்ங்கிறான், அதுங்கிறான், இதுங்கிறான், சுந்தரிங்கிறான், என்ன சரியா ஒட்டி வரலையா, யாருமா இது அப்படின்னு கேக்குறது அந்த குழந்தை. அவ இன்னமும் அவளுக்கு சொல்றதுக்குள்ள இஷ்டம் இல்ல, சோ அதனால உன்னுடைய தள்ளெழுத்து நீ கேளு அப்படிங்கிறா குழந்தைகிட்ட பேசுறதா. என்ன, ஷீ ஸ்டில் நாட் ரெடி டு ஃபர்கிவ் ஹிம். அவன் இன்னும் டைரக்டா நான் பண்ணது தப்பு, நீ வந்து என்ன இப்ப இவ்வளவு கோவப்படாத அப்படின்னு கேட்கலையே இன்னும் டைரக்டா. அதனால நான் கேட்கணும், சுத்தி வளைச்சு சொல்லிட்டு இருக்காரு, அதான் இப்ப காலில் விழுந்துருவாரு. இப்போ இது வந்து காளிதாசர் வந்து நாயக்கனை வந்து ரொம்ப தாழ்த்தி இது பண்ண கூடாதுன்றதுனால அப்படி பண்ணிருக்காரான்னு. இன்னொன்னு, அது மாத்திரம் இல்லை, சி நமக்கு வந்து அந்த ஸ்ருங்கார ரசம் வந்து போயிடக்கூடாது. அதுதான் அங்கி ரசம், பிரதான ரசம் வந்து ஸ்ருங்காரம். முதல்லயே வந்த மாத்திரத்துல அவன் வந்து நேர காலில் விழுந்து மன்னிச்சிரும்னு சொல்லியிருந்தான்னா க்ளோஸ் ஆயிடும் உங்களை, உனக்கு வந்து யூ ஹாவ் டு க்ளோஸ் த நாடகம் இல்லையா, தி எண்ட் ஆயிடும். அப்போ அந்த அங்கி ரசத்தை மறுபடியும் புனர் உத்தாரணம் பண்ணாம போயிடும். ஸோ அப்போ அது ரச தோஷமாயிடும் அந்த இடத்துல. அது தவிர இவன் வந்து இன்னும் காரணமே கொடுக்கல இல்லையா, அவன் நெக்லெக்ட் பண்ணினதுக்கும். அட் அட் தி சேம் டைம் இவன் வந்து ஹி க்வெஸ்டன்ட் தி மேரேஜ் இட் செல்ஃப். இல்ல அதுல இருக்கிறது வந்து ஹி கனாட் சே தட் இட் இஸ் யுவர் சன், ஹி ஹஸ் டு அக்செப்ட் இட். கரெக்ட். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு என்ன இதுல இஷ்யூனா, ரெண்டு பேருக்குமே துர்வாசருடைய சாபம்ங்கிறது தெரியாது.
எங்கேயுமே உங்களுக்கு இட் இஸ் நாட் பீன் ரிவீல் டு ஐதர் ஆஃப் தெம் தட் இட் இஸ் துர்வாச சாபம். யாருக்கு தெரியும் அதை பத்தி? எய்தர் மந்திர திரஷ்டாலா இருக்கக்கூடியவா தன்னுடைய ஞான திருஷ்டியினால பார்த்து இவாளுக்கு சொல்லணும், இல்ல அனசூயா பிரேம்பதா வந்து இங்க சொல்லணும். தே ஆர் தி ஒன்லி விட்னஸஸ் ஃபார் திஸ். அவளும் யார்ட்டையும் அதை பத்தி சொல்லல, கவலைப்பட போறாளேன்னு. கரெக்டா? ஒரு போஷகம் ஏற்படணும் கடைசி அங்கத்துல, அது இல்லாத நம்ம விட்டுட்டோம்னா ஆலங்காரிகள்லாம் பிச்சு உதறிடுவா. இத ஏ எதுக்கா சொல்றேன்னா, ராஜாவும் வந்து அவன் செஞ்ச தப்புக்கு உணர்ந்து மன்னிப்பு கேட்கணுமா? கேட்கணுமே, கேட்கணும், அது வேணும். ஸோ அந்த அது வரைக்கும் உண்டான பிளே உங்களுக்கு வந்து அந்த அந்த த பிளே ஆஃப் வேர்ட்ஸ் பிட்வீன் த நாயகா அண்ட் நாயிகா, உங்களுக்கு அது வந்து ஸ்ருங்காரத்தை ஹைட்டன் பண்ணும். சீனை ரத்னாவளி ஞாபகம் இருந்ததுன்னா உனக்கு, அதில் வந்து ரத்னாவளியை ரெஸ்கியூ பண்ண உடனே அந்த ஃபயர்லேருந்து ரெஸ்கியூ பண்ணதுக்கு அப்புறம் அவளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ருங்காரத்தை ஹைலைட்டே பண்ணாமல் அப்படியே டபால்னு முடிச்சிருவார் நாட்டிக்காக. அது வந்து ரசதோஷம் அது அந்த நாடகத்தை பொறுத்தவரையில். என்ன, ஹி ஹஸ் நாட் ஹைலைட்டட் த பிரதான ரசா அட் தி எண்ட், அது வரணும். அதுக்கு இங்க இடம் கொடுக்கிறார் காளிதாசன். சரியா? லாஜிக் ஒரு பாயிண்ட் இருந்தாலும் ரத்னாவளியில கரெக்ட், அவ உயிர் பழிச்சு வந்த உடனே அந்த வாட் எவர் அத்புத ரசமோ என்னமோ அதோட அப்படியே முடிஞ்சிரும் டவால்னு. இவாறு அந்த ராஜாவுக்கும் அவளுக்கும் உண்டான அந்த அந்த வேர்ட் பிளேவே இருக்காது. அந்த வேர்ட் பிளேல தானே மறுபடியும் அந்த சிங்கார ரசம் ஏற்பட போறது. அதுதாங்க இல்லையா? அது வந்து as far as அலங்காரிகா அண்ட் சாகித்ய சாஸ்திரம் கோஸ் நம்ம அதை பார்க்குறோம். லாஜிக்கை பொறுத்தவரையில் இன்னும் ராஜா வந்து தன்னுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்டை கிளியராக விவரித்து அப்பாலஜைஸ்னு சொல்லியிருக்கல, அதனால வந்து என்னை மன்னிச்சிருன்னு கேட்கணும் இப்போ. ஸோ உடனே தே பாகதேயானி பிரிச்ச புத்திர அப்படின்னுட்டு குழந்தைக்கு பதில் சொல்கிறான். ஓ தள்ளெடுத்த நீ கேளு யார் இவன்னுட்டு. அவர் ராஜா இதை கேட்ட உடனே அவளுக்கு இன்னும் கோபம் தணியலைன்னு தெரிஞ்சதுனால சகுந்தலாயாக பாதையோகோ பிரணிபத்திய அவளுக்கு ஒரு நமஸ்காரத்தை பண்ணிடுறான். ரைட்டா? ஸ்லோகம் படி. சுதனு சுதனு ஹிருதயாத் பிரத்யாதேசம் வ்யலீகம் உபைத்துதே கிமபி மனசா சம்மோஹோ மே ததா பலவான் பிரபல பிரபல தமசாம் ஏவம் பிராயாக சுபேஷு பிரவிருத்தயாக ரஜமபி சிரசி அந்தஹ க்ஷிப்தாம் நோதி அஹிஷங்கயா. சுதனு அழகான ஷரீர கொண்டவளே, ஹிருதயாத்து பிரத்யாதேச வியலீகம் அபைத்து தே ஹிருதயாத்து, உன்னுடைய ஹிருதயத்திலேருந்து நான் உன்னை திருப்பி திருப்பி அனுப்பிச்சேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஒரு வியலீகம், அந்த ஒரு பொய்யான ஒரு விஷயத்தை நீ வந்து மனசுலேருந்து அழிச்சுடு அப்படிங்கிறார். வியலீகம்ங்கிறது வந்து அப்ரியம், பொய்யில் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் அர்த்தத்தை மாற்றிக்கணும். ஏன்னா அப்ரியே அன்றுத்தே அபி அப்படின்னு அமரத்தில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல வந்து அப்ரியம்ங்கிறத எடுத்துப்போம். அது பொய்யேன்னு சொல்லிட்டா அப்புறம் ஹி இஸ் டிஸ்கவுண்டிங் ஹிஸ் ஆக்ஷனுங்கிற மாதிரி ஆகிடும். ஸோ இங்கே வந்து அப்ரியமான அந்த ஒரு பிரத்யாதேசம், உன்னை திருப்பி அனுப்புவதுங்கிற ஒரு வியலீக்கம், ஒரு ஒரு பிரியமில்லாத ஒரு விஷயத்தை தே ஹிருதயாது, உன்னுடைய ஹிருதயத்திலேருந்து நீ வந்து விளக்கிடு, அபைத்து விளக்கிடு. கிமபி மனசகா சம்மோகா மே ததா பலவான் அபூத். ததா அப்பொழுது மே மனசகா என்னுடைய மனதில் மனதிற்கு ஏதோ ஒரு பலவான் சம்மோகா ஆசீது, என்னுடைய ஒரு சித்த அஜானம் ரொம்பவும் பலமா இருந்தது என்னுடைய மனசுல அப்பொழுது. பிரபல தமசாம் ஏவம் பிராயாக சுபேஷு பிரவிற்த்தயா. பிரபல தமசாம், ஏராளமான இருண்ட அந்தகாரம் உடையவர்களுக்கு, தமசாம்ங்கிறச்ச இந்த இடத்துல தமோகுணம் ஜாஸ்தியா இருக்கிறவாளுக்கு அப்படின்னு எடுத்துக்கலாம், அல்லது தமசுங்கிறச்சே அஜானம் இருள் சூழ்ந்த ஒரு மனதை கொண்டவர்களுக்கு, சுபேஷு நல்ல சமயத்துல கூட, ஏவம் பிராயாக விருத்தையாக இப்படிதானே இருக்கும் அவளுடைய பிரவிற்த்தி, ஒரு ஆச்சரணம்ங்கிறது இப்படிதானே இருக்கும். சுப சமயத்துல கூட ரொம்ப நம்மளுடைய ஒரு
ஒரு பாக்கிய வசம் ரொம்ப அதிகமா இருந்தது, அதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் ஃபேட் வந்து ரொம்ப ஹையா இருந்ததுன்னா நல்ல விஷயத்தை கூட அக்செப்ட் பண்ணிக்கணும்னு தோணாது. இந்த மாதிரி தான் வந்து விபரீதமா நடந்துப்பா மனுஷா, அது அப்பிரஸ்துத பிரசம்சாங்க. ஸோ பிரபல தனக்கு வந்து அந்த மாதிரி ஒரு ஒரு காட அந்தகாரம் இருந்தது, ஒரு ஒரு பாப விசேஷத்தினால இந்த மாதிரி நடந்ததோ என்னமோ தெரியல, தெய்வவசாத்து. ஸோ பிரபல தமசாம் ஒரு பலமான இருள் சூழ்ந்தவர்களுக்கு சுபேஷு நல்ல விஷயங்களில் அல்லது ஸ்ரேயஸுக்கு ஒரு சாதனமா இருக்கக்கூடிய விஷயங்களில் ஏவம் பிராயாக பிரவருத்தையா, இந்த மாதிரி தான் ஒரு சுபத்தை விளக்குற மாதிரி, ஏவம் பிராயாக இந்த மாதிரின்னா அந்த சுபத்தை தடுக்கிற மாதிரி, நல்லதை மங்களகரமான விஷயத்தை தடுக்கிற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பிரவருத்தையாக செயல்முறைகள் இருக்கும். ஸ்ரஜமபி அத வந்து இது பண்றார், ஜஸ்டிஃபை பண்றதுக்கு சொல்றார், ஸ்ரஜமபி அஹிசங்கையா சிரசி க்ஷிப்தாம் ஸ்ரஜமபி அஹிசங்கையா அந்தஹா துனோதி. அந்த கண்ணு தெரியாதவன் என்ன பண்றான், சிரசி தலையில் க்ஷிப்தாம் ஸ்ரஜம் அபி, வைக்கப்பட்ட ஒரு மாலையை கூட, தலையில் வைக்கப்பட்ட மாலையை கூட, புஷ்ப மாலையை கூட என்ன பண்றான், அஹிசங்கையா சர்ப்பங்கிற ஒரு பிராந்தியினால அதை துனோத்தி, அதை தூக்கி எறிஞ்சுடுறான். அது வந்து பிராந்தி மத அலங்காரம். அப்பிரஸ்துத பிரசம்சா உங்களுக்கு அந்த பிரபல தமசாம் ஏவம் பிராயாக சுபேஷு பிரவர்த்தையா, அது வந்து சாமான்யத்தை வச்சுட்டு விசேஷம், தன்னுடைய ஒரு தனக்கு மனசுல வந்து அந்தகாரம் இருக்குங்கிறத சொல்றாரு, அது விசேஷம். பிரபல தமசாம்ங்கிறச்சு பிரபலமாக இந்த தமோகுணம் பொருந்தினவர்கள் அல்லது அந்தகாரம் இருள் சூர்ந்தவர்கள் இருக்காளு அப்படின்னு சாமான்யத்தை சொல்லி ஜஸ்டிஃபை பண்ற. ரைட்டா, என்னமா அப்பிரஸ்துத பிரசம்சா புரியலையா? பிரபல தமசாம் ஏவம் பிராயாக சுபேஷு, அப்பிரஸ்துத பிரசம்சா அண்ட் அர்த்தாந்தர நியாசம், அந்த சாமானிய விசேஷம் வர்றச்சே உனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஏற்படலாம். அதனால அர்த்தாந்தர நியாசம்னா ஃபர்ஸ்ட் தேர் மஸ்ட் பி எ ஜெனரல் ஸ்டேட்மெண்ட் ப்ரூவ்ட் பை எ ஸ்பெசிபிக் ஒன் ஆர் எ ஸ்பெசிபிக் ஒன் ப்ரூவ்ட் பை எ ஜெனரல், அப்படி இருக்கணும் இல்லையா? ஆமா, இங்க வந்து இங்க வந்து ஸ்பெசிபிக் ஸ்டேட்மெண்ட வந்து கிளியரா சொல்லி சொல்லல சொல்லல ஆனா இங்க வந்து அசம்பந்த எப்படி சம்பந்தத்தை வந்து கொண்டு வர்றாரு இந்த இடத்துல அந்த அப்பிரசுத பிரசம்சாக்கு. அசம்பந்தே அபி சம்பந்தா சொல்றீளா என்ன? ஆக்சுவலி இது வந்து சாமானிய விசேஷம் தான், சாமானிய நிபந்தனா தான் அப்பிரசுத பிரசம்சா. இங்க எங்க உங்களுக்கு கன்ஃபியூஷன் வரும் சொல்றேன்னா, ததா சம்மோகா மே மனசகா ஜாத்தகான்னு இருக்கோல்லையோ, அப்பொழுது என்னுடைய மனதில் ஒரு மோகமானது இருந்ததுன்னு சொல்றச்சு, அது விசேஷமா எடுத்துட்டோம்னா பிரபல தமசாம்ங்கிறது உங்களுக்கு சாமான்யமா ஆகும், அதனால வர்ற கன்ஃபியூஷன். சரியா, அது எப்பவுமே அது கொஞ்சம் கன்ஃபியூஷன் தான், இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு வி ஜஸ்டிஃபை அலங்காரம். சரியா, அதுல காவியலிங்கமும் இருக்கு திருஷ்டாந்தமும் இருக்கு. திருஷ்டாந்தம் இல்லைன்னு நினைக்கிறேன், ஐ திங்க் இட் இஸ் மோர் ஆஃப் அ பிரதிவஸ்தூபமாவா இருக்கும். ரெண்டுமே ரெண்டு லைனுமே வந்து இட் காப்பீஸ் தி அதர் ஒன். சோ விகஸ்வர அலங்காரம் முதல்ல வந்து விசேஷத்தை சொல்றோம், விச் இஸ் கிமபி மனசா சம்மோகா ஜாதா, அது விசேஷம். அதுக்கப்புறம் சாமானியத்தை சொல்றோம், பிரபல தமசாம் ஏவம் பிராயாக பிரவிற்த்தயா. அதுக்கப்புறம் ஒரு விசேஷத்தையும் சொல்லி திருப்பியும் சமர்த்தனம் பண்றோம், அதனால விகஸ்வர அலங்காரம்ங்கிற. பட் அந்த அந்த வராது, ஏன்னா அந்த நாலாவது லைன் வந்து சமர்த்தனம் பண்ற மாதிரி இல்லை உனக்கு, இட் இஸ் ஐடியாவே டிஃப்ரெண்டா உனக்கு சொல்றாரு இல்லையா, இட்ஸ் மோர் ஆஃப் அன் உபமா மாதிரி வருது, அதனாலதான் பிரதிவஸ்து உபமான்னு. பட் எக்ஸாம் எழுதுறதுல இது தெளிவா இருக்கு, அது ஒண்ணு எழுதினா போறோம் போறோம் போறோம், ரொம்ப பிராந்தி மத்து தெளிவா இருக்கு, அதை ஒண்டி போட்டு விட்டுருவோம். அவ்வளவுதான், பிராந்தி மத்து டெஃபினட்டா இருக்கு, அஹி சங்கையாங்கிற வார்த்தை வந்ததுனால பிராந்தி மத அலங்காரம் இருக்கு. அப்புறம் பிரபல தமசாம்ங்கிற இடத்துல டெஃபினட்டா நீங்க அப்பிரசுத பிரசம்சா எழுதலாம். ஓகேயா? ஆமா, அது ரெண்டும் இருக்கு உங்களுக்கு. நெக்ஸ்ட் போமா? சுதனு ஹிருதயாது பிரத்யாதேச வியலீகம். இன்னொரு டவுட் இருக்கா? இல்ல, ஒரு மாதிரி புரியல, மேபி நான் திருப்பி கேட்கணும்.
எது இந்த ஸ்லோகமா? மகா சொன்ன மாதிரி பிராந்திமத் அலங்காரம் புரியது இல்ல, அலங்கார விஷயம். ஓகே ஓகே, அப்ரஸ்துத பிரசம்சா கொஞ்சம் டவுட்டா இருக்குங்கிற. ஒரு தடவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேளு, டவுட் இருந்ததுன்னு நெக்ஸ்ட் கிளாஸ் கிளியர் பண்றேன். சுதனு ஹிருதயா பிரத்யாதேச பியலீகம் அபைத்துதே கிமபி மனசா சம்மோகா மே ததா பலவான் அபூத் பிரபல தமசாம் ஏமம் பிராயாக சுபேஷு பிரவருத்தயா சிரஜமபி சிரசி அந்தஹா க்ஷிப்தாம் துனோதி அஹிஷங்கயா.